நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லி டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சு மிகப்பெரிய ஹிட் படமா ரிலீஸ் ஆன தெரி படத்தோட ஒரு சில ஹிட்டன் நியூஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். டைரக்டர் அட்லி தளபதியோட எவ்வளவு பெரிய வெறித்தனமான ரசிகன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ தளபதிக்கு இந்த மாதிரி ஒரு சீனை வச்சா தியேட்டர் ரணகலம் ஆகும் அப்படிங்கறத டைரக்டர் அட்லி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் தளபதி கூட அட்லி சேர்ந்த முதல் படமான தெரி படத்திலேயே ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களையும் டைரக்டர் அட்லி தன் பக்கம் இழுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பா, டைரக்டர் அட்லி தெரி படத்துல வச்சிருந்த ஒரு சில ஹிட்டன் நியூஸ் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. ஒரு சீன்ல எமி ஜாக்சன் தளபதியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக கூகுள்ல விஜய்குமார் ஐபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி செக் பண்ணி பாப்பாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும் போது VI அப்படின்னு டைப் பண்ணதுமே கீழே பாத்தீங்கன்னா விஜய் ஆக்டர் அப்படிங்கிற நேம் வர மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா விஜய் அப்படின்னு டைப் பண்ணதுமே கீழே பாத்தீங்கன்னா விஜய் 59 அப்படின்னு வரும். விஜய் 59 அப்படிங்கறது தளபதியோட தெரி படம், அவருக்கு 59வது படம். சோ அத மென்ஷன் பண்ற வகையில டைரக்டர் அட்லி பாத்தீங்கன்னா விஜய் 59 அப்படிங்கறத அந்த இடத்துல வர மாதிரி செட் பண்ணிருப்பாரு. அடுத்ததா விஜய்குமார் ஐபிஎஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணதுமே டைரக்டா விக்கிபீடியா பேஜ காட்டுவாங்க. அந்த ஒரு விக்கிபீடியா பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரி படத்தோட முக்கால்வாசி ஸ்டோரியவே டைரக்டர் அட்லி போட்டிருப்பாரு. பட் அந்த ஒரு செகண்ட் சீனை யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கறது அட்லிக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு செகண்ட் சீன் தானே அப்படின்னு ஏனோ தானோன்னு இல்லாம விக்கிபீடியால ஒருத்தரை பத்தி தேடுனா எவ்வளவு ரியலான நியூஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி விஜய்குமார் ஐபிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணதுமே தெரி படத்தோட முக்கால்வாசி ஸ்டோரியவே பாத்தீங்கன்னா டைரக்டர் அட்லி வச்சிருந்தாரு. இதுக்காக டைரக்டர் அட்லிய கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அடுத்ததா எமி ஜாக்சன் விஜய்குமார் ஐபிஎஸ் போட்டோஸ வியூ பண்ணி பாக்குற மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லா போட்டோஸுமே தளபதியோட போட்டோஸா இருந்தா ரியலா இருக்காது அப்படிங்கறதுனால வேற ஒரு சிலரோட போட்டோஸையும் அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா டைரக்டர் அட்லி வச்சிருந்திருப்பாரு. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் இந்த போட்டோஸ்ல டைரக்டர் அட்லி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்காரு, அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம். இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு செகண்ட் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், தளபதியோட ஒரே ஒரு போட்டோவை மட்டும் வச்சு பல போட்டோஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீனுக்காக கிரியேட் பண்ணிருக்காங்க. டைரக்டர் அட்லி எதுக்காக இத பண்ணினார் அப்படிங்கறது தெரியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி தான் கூடவே இருக்காரு, தேவையான போட்டோஸ் ரியலாவே எடுத்து அந்த சீனுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைரக்டர் அட்லி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோ மூலமா தெரி படத்தோட ஒரு சில ஹிட்டன் நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி தளபதி படங்களோட ஹிட்டன் நியூஸ் அண்ட் தளபதியோட மாஸ்டர் படத்தோட அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை முடிச்சுக்கிறேன்.